வத்திக்குச்சி படத்தை இயக்கிய இயக்குனர் பாக் கிங்ஸ்லின் இயக்கியுள்ள படம் டிரைவர் ஜமுனா. இதில் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் கதை நாயகியாக நடிக்கிறார். டிரைவர் ஜமுனா திரைப்படம் வருகிற நவம்பர் 11ஆம் தேதி திரையரங்களில் வெளியாக உள்ளது. இதையடுத்து டிரைவர் ஜமுனா படக்குழு பல ப்ரமோஷன்களில் கலந்து கொண்டு வருகிறார்கள். அதில் ஒரு பேட்டியில் டிரைவர் ஜமுனா திரைப்படம் குறித்தும், இந்த படம் பயணம் சம்பந்தப்பட்ட திரைப்படம் என்பதால் அவர்களின் பயணம் குறித்தும் பல விஷயங்களை பகிர்ந்துள்ளார்கள். அதில் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ், நான் கல்லூரியில் படிக்கும் போது என் தோழி வீட்டிற்கு சென்றுவிட்டு ஷேர் ஆட்டோவில் வீடு திரும்பும் போது என் பக்கத்தில் ஒருவர் உட்கார்ந்திருந்தார். ஒரு கட்டத்திற்கு மேல் அவர் என் பக்கத்தில் வந்து என் மீது கை வைத்தார். அப்போது பத்மா, அதாவது வட சென்னை கதாபாத்திரம், வெளியே வந்துவிட்டாள் என்று கூறினார். அவர் வட சென்னை பத்மா வந்துவிட்டார் என்று சொன்ன உடனேயே அனைவருக்கும் புரிந்து விட்டது, அவர் அந்த பக்கத்தில் இருந்தவனை என்ன கிளி கிழித்திருப்பார் என்று. ஏனென்றால் வட சென்னை படம் பார்த்தவர்களுக்கு புரியும் அந்த பத்மா கதாபாத்திரம் எப்படிப்பட்ட கதாபாத்திரம் என்று. மேலும் அவர் கூறியதாவது, உடனே ஆட்டோவை நிறுத்த சொல்லி, என்னன்னா இப்படி எல்லாம் கஸ்டமர்களை ஆட்டோவில் ஏற்றுகிறீர்கள் என்று கூறினேன். அவரும் ஒரு பெண்ணிடம் இப்படியா நடந்துப்ப என்று சொல்லி திட்டினார் என்று தன் வாழ்வில் நடந்த மிக மோசமான பயண அனுபவம் பற்றி பகிர்ந்து ஐஸ்வர்யா ராஜேஷ்.